வணக்கம். இந்த வீடியோல நம்ம அம்பர்லா டாப்ஸ் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோக்கு கட் பண்ணிக்கலாம், அடுத்தது அம்பர்லா பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அம்பர்லா டாப்ஸ் தைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அளவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3.5 மீட்டர் வந்து தேவைப்படும். 2.5 மீட்டர் வந்து அம்பர்லாக்கும், 1 மீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த யோக்கு ஸ்லீவ் தைக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த துணி பார்த்தீங்கன்னா இது 1 மீட்டர் நம்மளை எடுத்து வச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஆன் ஃபோல்ட் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஓப்பன் பந்தி இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 4 லேயர் இருக்கிற மாதிரி தான் துணியை வந்து மடித்து வச்சுருக்கோம். கீழ்ப்பக்கம் வந்து இப்படி ஆன் ஃபோல்ட் இருக்கிற மாதிரி, மடிப்பு பகுதி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கு, மேலே வந்து நம்ம இப்படி ஓப்பன் இருக்கு. 4 லேயர் மெட்டீரியல். இப்போ நம்ம அடுத்தது எப்படி அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்ட் அளவு வந்து ஸ்டாண்டர்டாக 14 இன்ச் தான், 14 இன்ச் தான் எல்லாருக்குமே. 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து சேர்த்து விட்டுருக்கணும். 14 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு. மேலே நம்ம தொடங்கின இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ வந்து ஷோல்டர் லைன் எடுத்துப்போம். ஷோல்டர் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விட்த் பை 2 - 1/2 இன்ச். உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி. இந்த ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த் எடுப்போம். ஆம்ஹோல் டெப்த்துக்கான ஃபார்முலா வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 6. உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை வந்து மார்க் பண்ணுங்க. ஆம்ஹோல் டெப்த் வந்து முடிஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம வந்து செஸ்ட் லைன் எடுத்துப்போம். செஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 + 1 இன்ச். உங்களுக்கு வந்து என்ன அளவு வருதோ ஃபார்முலா படி அதை எடுத்துங்க. சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் எடுத்துக்கணும். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் எடுத்துக்கணும். அடுத்தது வெயிஸ்ட் லைன் தான். வெயிஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா வந்து வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 + 1 இன்ச். உங்களுக்கு ஃபார்முலா படி என்ன அளவு வருதோ அதை எடுத்துக்கிட்டு சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த வெயிஸ்ட் லைனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து செஸ்ட் லைனையும் வெயிஸ்ட் லைனையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இந்த வெயிஸ்ட் லைன் முடிஞ்ச இடத்துலேருந்து சின்னதாக 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு சின்ன வளைவு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ யோக்கில் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரதுக்காக இதை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து செஸ்ட் லைன் வெயிஸ்ட் லைன் எல்லாமே எடுத்துட்டோம். அடுத்தது இப்போ ஆம்ஹோல் வளைவு தான் எடுக்கணும். இப்போ ஆம்ஹோல் வளைவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிப்போம், பேக் சைடுக்கு 3/4 இன்ச் மார்க் பண்ணிப்போம். 1/2 இன்ச் ஒரு மார்க்கு, 3/4 இன்ச் ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த வளைவு போட்டுட்டோம். ஃப்ரெண்ட் கவர் வச்சு பின்பக்க வளைவு போட்டுட்டோம், பேக் சைடு வளைவு போட்டுட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வளைவு. ஃப்ரண்ட் சைடு வளைவு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல டச் ஆகணும், கீழே வந்து நம்ம செஸ்ட் லைனுக்கு உள்ளே போயிடாத அளவுக்கு பார்த்து அந்த லைன் போட்டு. இப்போ நம்ம வந்து எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கோமான ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வளைவு தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிப்போம். நம்ம வந்து சீமால வளைச்சு விட்டு இடத்துலலாம் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வளைவு வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த யோக் பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ அம்பர்லா வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து யோக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். அம்பர்லா பார்ட் வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து எந்த மெத்தடில் வந்து கட் பண்ணலாங்கிறத இந்த சின்ன பீஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.5 மீட்டர் வந்து அம்பர்லாவுக்கு தேவைப்படும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நீல வாக்கில் தான் நம்மளுக்கு வரும். அதை வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி சமமாக மடிச்சுக்கிட்டு 4 பக்கமுமே ஒரே அளவுக்கு மெட்டீரியல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும்.
பார்த்தீங்கன்னா மேலே இருந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டே போய் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங், இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணி அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த ஷேப். இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ வேற யாரோட ஹெல்ப் தேவைப்பட்டதுனா கூட அவங்கள பிடிக்க சொல்லிட்டு நம்ம இந்த இன்ஸ்டே படி வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே போய் அதே மாதிரியே இந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் நம்ம பெரிய மெட்டீரியல்லையுமே யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அம்பர்லா பாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு பீஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்தது நம்ம வந்து அந்த யோக் பாட்டை வச்சு எப்படி வந்து ரெடி பண்ணலாங்கிறத அந்த பெரிய பீஸில் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ யோக் பாட் வந்து கட் பண்ணிட்டோம். அம்பர்லா பாட் வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலை இது மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேப்பை வச்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெட்டீரியல் வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு அந்த அளவை வச்சே நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த இடத்துல நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் கையை. ஒரு ஒரு இன்ச்சாக வச்சுக்கிட்டே அப்படியே ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போடணும். நம்ம வந்து கீழே அந்த மார்க் பண்ணியிருந்த அந்த அம்பர்லா பார்ட் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து அம்பர்லா பார்ட்டை வந்து இப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த மினியேச்சர் சைஸில் வந்து எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம பெரிய சைஸ் மெட்டீரியல்லையுமே கட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணதை இப்படி வந்து நாலாக மடிச்சுப்போம். நாலு லேயர் வந்து மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி மடிச்சுப்போம். மடிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து யோக் பாட்டை வச்சு அடுத்தது வந்து கட் பண்ணிப்போம். அதே மாதிரியே தான் இப்போ இந்த பெரிய மெட்டீரியலுமே மடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த பெரிய மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்து இப்படி நாலாக மடித்து வச்சுருக்கோம். நாலு லேயர் இருக்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யோக் பார்ட்டை வந்து நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். யோக் பார்ட்டை இதுக்கு மேலே வச்சு இந்த மடிப்பு பகுதிகள் எல்லாமே எல்லாமே சமமாக வர்ற மாதிரி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணி சீம் அலவன்ஸுக்கு வந்து நம்ம மார்க். இந்த சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண இடத்த தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு இந்த மேலையும் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து யோக் பார்ட் அம்பர்லா பார்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்படி வந்து நம்ம மெட்டீரியலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டு மெட்டீரியலும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாச்சு ரெண்டுமே கரெக்டாக சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பின் பண்ணிக்கணும். மெட்டீரியல் ரெண்டுமே ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இங்கே தொடக்கி இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இது பார்க்கலாம். இப்படி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாராக அழகாக வரும். இப்போ நம்ம அடுத்தது தச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து யோக் பார்ட்டில் நெக்கு ஸ்லீவு ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எல்லாமே நம்ம சுடிதாருக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ யோக் பார்ட்டையும் நம்ம வந்து அம்பர்லா பார்ட்டையும் எப்படி வச்சு தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த அம்பர்லா பார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கமாக நம்ம வந்து வச்சுக்கணும். இப்படி வந்து ரைட் சைடு வந்து நம்மளுக்கு மேலே இருக்கணும். ரைட் சைடும் மேலே இருக்கணும். இந்த யோக் பார்ட்டில் ஒரு சைடு ஒரு பார்ட்டையும் இப்படி மேலே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இந்த நாச்சும் நாச்சும் செட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கிட்டு அடுத்தது தச்சுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் நல்ல பக்கம். இப்போ வந்து ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தச்சு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து மேல் பக்கமாக திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மேல் பக்கமாக அப்படி எடுத்து கையால் வந்து ஒரு கிரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே டாப் ஸ்டிச் போட்டோம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் தச்சிட்டோம். இதே மாதிரியே இப்போ அடுத்த சைடு தச்சிட்டோம். நம்ம இப்போ
யோக் பார்ட்டையும் அம்பர்லா பார்ட்டையுமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது சைட் ஜாயினிங் தான் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்ல தொடங்கி இந்த இடம்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒன்று போல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு பின் பண்ணிக்கிட்டு அடுத்தது தச்சு வந்துடலாம். கீழே வரைக்கும் ஆம் ஹோல்ட்ட இதை யோக் பார்ட் அம்பர்லா பார்ட் ஜாயின் ஆகிற இடம் இந்த இடத்தாமே கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிட்டு 1 inch விட்டு மார்க் பண்ணி தச்சு முடியும். இந்த ஆம் ஹோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒன்று போல இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே தச்சு வந்துடணும். கடைசியாக முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு இதே மாதிரியே நம்ம அடுத்த சைடையும் தச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ரெண்டு சைடுமே சைட் ஜாயினிங் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே தான் நம்ம வந்து மடிச்சு தச்சுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். அடுத்தது இப்படி ஒரு மடிப்பு இது மாதிரி மடித்து ஃபுல் சர்க்கிளும் அப்படியே தச்சுருந்தோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுவேன். இந்த கீழே இருக்கிற இந்த அம்பர்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளார் வரும் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நம்ம அம்பர்லா ஃப்ராக் எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.